பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு அருமையான பதிவு. கற்பூரம், பச்சை கற்பூரம் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கறி, கறிம்னா அடுப்பு கறி, அதை வந்து இடுக்கியில் பிடிச்சி, எனக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப நாளாக தெரியாது, இது இப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு. அந்த பச்சை கற்பூரம் இவ்வளோ நேரம் எரியுது, இது ஒரு கேண்டில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் அந்த பச்சை கற்பூரம் எரியறதும் ஒரு வைப்ரேஷனாக இருக்கலாம், அதனால் முன்னோர்கள் இதை பின்பற்றியிருக்கலாம். அது இவ்வளோ நேரம் எரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செய்தி. அதுக்குள்ளே அதை பற்றிக்கும் அப்படின்ட்டு இது வெளியில் ரெண்டு கல் வச்சு அதுக்கு நடுவில் இந்த பச்சை கற்பூரத்தை இது மாதிரி கீழே கொளுத்தி தரையில் அதில் இந்த கறியை வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அதாவே கங்கா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறைவன் மிகப்பெரியவன், மனிதனுடைய மூளையில் அத்தனை அறிவாற்றலை கொடுத்துருக்கான்ல. கங்கு ரொம்ப அருமையாக தயாராயிருச்சு. அந்த ஒரு கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கங்கு வந்து தயாராயிருச்சு. அதை ஊதும்போது இன்னும் கொஞ்சம் கங்கனோட தன்மை அதிகமாயிருது. கொஞ்ச நேரம் வச்சாங்கன்னா அது அப்படியே வந்து ஃபுல்லாக கங்காயிரும்னு நினைக்கிறேன். அந்த கங்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லும் கங்கா மாறிடுச்சு, முழுசும் கங்கா மாறிடுச்சு. அப்படியும் போடலாம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சுக்கிட்டு அதுலேயும் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கங்கையும் இதையும் இன்னைக்கு நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க சகோதரிக்கு நம் துவாக்கள். ரொம்ப அழகா இருக்கு. அதுக்குள்ள இந்த கங்கு இப்படி வச்சுட்டு ஊது அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதா வந்து அதுக்கு மேல வச்சு முடிடணும். அதை காட்டுங்க, அந்த ஊது கையில எடுத்து காட்டுங்க. இப்படித்தான் இருக்கு சாம்பிராணி கட்டி, சின்ன சின்னதா கட்டியா இருந்தா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கு. இதுல ஒரு பீஸ் அதை மட்டும் அந்த கங்கு மேல வச்சுட்டு அதை மூடி வச்சிட்டிங்கனாக்கும் வீடு முழுதும் அத்தனை ரம்யமான வாசனை, அவ்வளவு ரம்யமான வாசனை. இது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் டிசன்டிகிரேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த சாம்பிராணி புகைக்கு உண்டு, ஊதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்டிருக்கோம். ஸோ அதை இன்னைக்கு நேரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள கங்கு ஊது இவ்வளவு அருமையா அந்த துளைகள் வழியாக வர்றது எவ்வளவு வந்து அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த ஃப்ளோ எதுக்காக இப்படி செஞ்சு அதுக்குள்ள துளைகள் வழியா விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அது ஒரு திசையில போகாம உள்ள இருந்து என்ன ப்ரெஷர் கிடைக்குதோ அதுல இருந்து பல திசையில அந்த ப்ரெஷர் போகும். வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இதை டிஸ்இன்டிகிரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணப்படுது, எல்லா சமூகங்கள்லையுமே இருக்கு இந்த விஷயம். ரொம்ப அருமையான குடுவையும் ஊதும் இன்னைக்கு அதிகாலையில் உங்களுக்காக. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ்.